தமிழ்ல ஜெய நடக்கு प्रदेश सभ्य विवसाय अच्छे पाठशाली अनेवरिया कलो पाकान मोड़ स எங்களுடைய பிரதேசத்தினுடைய சில சிறப்பான அம்சம் இந்த விஷயங்களோடு பார்க்கும் பொழுது எங்களுடைய இந்த தனித்துவத்தை நாங்கள் எந்த காரணத்திற்காகவும் இழந்து போக கூடாது. மாற்றாருடைய அது அரசியலாக இருக்கலாம் அல்லது வேற எந்த விதமான போர்வையில் வந்தாலும் கூட தமிழ் மக்கள் கஷ்டங்களை நாங்கள் பட்டிருக்கிறோம். அப்படி பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய அந்த தனித்துவத்தை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. நாங்கள் சிதறி நாங்கள் பகுதி பகுதியாக பிரிந்து சில ஆசை வார்த்தைகளுக்கு தற்காலிகமாக கொடுக்கக்கூடிய ஏதாவது சில பதவிகளுக்கு சில பொருட்களுக்காக எங்களுடைய தனித்துவங்களை விட்டு கொடுத்து நாங்கள் எங்களை பிரித்து ஆள முயல்பவர்களுடைய வலையிலே சிக்கிக்கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய எதிர்காலம் இன்னும் கஷ்டங்களுக்குள்ளே நாங்கள் போக வேண்டி நேரிடும். ஆகவே சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் எதிரிகளினுடைய வலைகளிலே எங்களுடைய மாற்றார்களுடைய மாற்றாருடைய சூழ்ச்சிகளிலே நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஒன்று அரசியல் ரீதியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய எங்களுடைய பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய தலைமைப்பீடமும் ஒரு அரசாங்கத்தோடு பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த அரசமைப்பு அரசியல் அமைப்பு மாற்றங்களுக்கு இப்பொழுது எங்களுடைய கட்சியினர் அதிலே மிக ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசியலமைப்பு மாற்றத்திலே தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே தங்களுடைய உரிமைகளை பெற்று வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை பிறக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் அது மிகவும் இலகுவாக கிடைத்துவிடக்கூடிய ஒரு விஷயமும் அல்ல. உங்களுக்கு தெரியும், அன்றாடம் நீங்கள் பத்திரிகைகள் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதை குழப்பக்கூடிய பல்வேறு இனவாத சக்திகள் இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தினுடைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளருக்கு துணை போயிருந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு வந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே அவர்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. ஆகவே பல்வேறு விதமான குழப்ப நிலைமைகளை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அமைதியான ஒரு சூழலை ஒரு நல்லிணக்கமான சூழலை குழப்பி தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்வை குழப்புகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணுகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் மாற்றார்களுடைய கைகளிலே அல்லது எங்களுடைய எதிரிகளுடைய கைகளிலே நாங்கள் அகப்பட்டு நாங்கள் சிதறிவிடக்கூடாது. நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் இருந்து சில விஷயங்களை நாங்கள் சாதிக்க வேண்டும். திரு ராஜேஸ்வரன் அவர்களும் திரு கலையர் இந்த கவனத்தை எங்களுக்கு கவனத்தை வழங்கியிருக்கிறார்.